இப்ப பாண்டிச்சூர் மெட்ராஸ்க்கு பீர் பஸ் விட போறாங்களா, இது என்னன்னு தெரியல, புதுசா இருக்கு, அதாவது கேள்விப்பட்டீங்களா? இனிமேல் நீ பாண்டிச்சேரில இருந்து பீர் கட்டின்னு வர வேண்டாம், நீ வண்டியிலே பீர் உனக்கு சப்ளை பண்ணுவாங்க, பீர் பஸ் விட போறாங்களா? பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி. இலச்சராய விற்பனை என்பது தொடர்ந்து இந்த ஆட்சியிலே நடைபெற்று வருகிறது என்று நாங்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறோம். இன்றைக்கு இந்த துயர சம்பவம் இந்த மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திலே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், விழுப்புரம் மாவட்டத்திலே போதை பொருட்கள் அதிகரித்திருக்கிறது, கஞ்சா விற்பனை அதிகரித்திருக்கிறது, அபின் போதை ஊசி, கஞ்சா சாக்லேட், பள்ளி கல்லூரி மற்றும் கோயில் வாசல்களே தங்கு தடை என்று விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இதனால் குறிப்பாக இளைஞர்கள், அதிலும் குறிப்பாக மாணவர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு முறை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். ஆனால் இன்று வரை காவல்துறை தூங்கிக் கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. இந்த கள்ளச்சாராயம் போதை சாக்லேட்டை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது, வெளிப்படையாக நாங்கள் குற்றச்சாட்டு செய்கிறோம். இந்த கலாச்சாரம் போதை கள்ளச்சாராயம் கஞ்சா சாக்லேட் அபின் போன்ற விற்பனை அமோகமாக விழுப்புரம் மாவட்டம் மட்டுமின்றி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த அரசு ஸ்டாலின் தலைமையிலான திமுக பொறுப்பேற்று இந்த 2 ஆண்டு காலத்திலே அமோகமாக விற்பனை செய்வதற்கு காரணம், முழுக்க முழுக்க காரணம் காவல்துறை முடிய கையாளாகாத தனம் ஒன்று. இரண்டாவது, காவல்துறையே இப்படிப்பட்ட அந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்களை ஊக்குவித்து கொண்டு அதன் மூலம் கையூட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் காவல்துறை ஏன் செயலிழந்திருக்கிறது என்றால், அதை அந்த காவல்துறையை சிறப்பாக கையாள வேண்டிய அந்த காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் இன்றைக்கு ஆட்சியில் என்ன நடப்பதென்றே தெரியாத ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு தமிழகத்திற்கு இருந்து கொண்டிருக்கிறார். காவல்துறையை தன் கட்டுப்பாட்டிலே வைத்தில்லாத ஒரு முதலமைச்சர், அதையும் இன்றைக்கு தன் குடும்பத்தாரிடம் ஒப்படைத்து இன்றைக்கு அந்த குடும்பம் அதை பங்கு போட்டு, தமிழகத்தை பங்கு போட்டு, காவல்துறையும் பங்கு போட்டு இன்றைக்கு காவல்துறையை வியாபாரமயமாக்கிவிட்டது. 2 ஆண்டு காலம் சாதனை, முக ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக அரசினுடைய சாதனை தமிழகத்தை போதை மாநிலமாக உருவாக்கியதுதான் சாதனை. இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த கள்ளச்சாராய அருந்தி இறப்புக்கு காரணம் முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய செயல்பாடு இல்லாத காரணத்தால் தான். ஏனென்றால் சாராயம், பாக்கெட் சாராயம் இங்கே அமோகமாக விற்கப்படுகிறது, இது மறைமுகமாக விற்கப்படவில்லை, வெளிப்படையாக விற்கப்படுகிறது. இது எல்லோருக்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும், காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தெரியும். ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? காவல்துறையால் முடியாதா? காவல்துறையால் முடியும், கண்டிப்பாக காவல்துறை நினைத்தால் ஒரு இடத்தில் கூட கள்ளச்சாராயம் விற்க முடியாது, குற்றங்கள் நடைபெற முடியாது. ஆனால் திறமையாக செயல்படுகின்ற அந்த காவல்துறையை முடக்கியது யார்? செயல்படாமல் முடக்கியிருப்பது யார்? காரணம், இன்றைக்கு ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம், அங்கே தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழகம் முழுதும் இன்றைக்கு முடங்கி போவதற்கு காரணம் முக ஸ்டாலின். இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த கள்ளம் போதை சாக்கி, இதனால் வன்கொடுமை, 3 முறை கஞ்சா விற்பனைக்காகவும் சாராய விற்பனைக்காகவும் குண்டர் சட்டத்திலே அடைக்கப்பட்டவர். 20 நாட்கள் 5000 லிட்டர் தயாரித்ததாக வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார்.
ஆனால் காவல் நிலையத்திலே அவளை ஜாமீனில் விடுதலை செய்கிறார்கள். யாருடைய அழுத்தத்தின் பேர், யார் அதனுடைய பின்னணி தெரியாதா? இந்த காவல்துறைக்கு தெரியாதா? உளவுத்துறைக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு இந்த முதலமைச்சர், இந்த முதலமைச்சருக்கு ஒரு மானங்கிட்ட ஒரு உளவுத்துறை எதுக்கு, எதுக்குன்னு கேட்கிறேன். ஒரு திமுகவுடைய பெண் கவுன்சிலுடைய கணவர் கஞ்சா வைக்கிறாரு, சாராயம் வைக்கிறாரு, வீட்டிலே பாக்கெட் போட்டு சாராயத்து வைக்கிறாரு, மாவட்டம் முழுவதும் சப்ளை பண்ணுறாரு. இன்னைக்கு அந்த பாக்கெட் சாராயத்தை சாட்டதால் மூணு பேர் இன்னைக்கு இறந்துருக்கிறார். இன்னைக்கு ஒருத்தர் கவலைக்கிடமாக இருக்கிறார். 24 ஆயிருக்கிறாங்க. இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகிறது? என்ன பதில் சொல்ல போகுது? அரசாங்கமே தான் கல்யாணத்தில் சரக்கடிங்க, கிரிக்கெட் போட்டில் சரக்கடிங்க. இப்போ நான் ஆல்மோஸ்ட் சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல, உண்மையாக போய் தெரியல. அந்த எக்கியர் கிராமத்தில் போய் கேட்கும் போது அவன் சொல்கிறான், இப்போ பாண்டிச்சூர் மெட்ராஸ்க்கு பீர் பஸ் விட போகிறாங்களாம். இது என்னன்னு தெரியல, புதுசாக ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? பீர் பஸ் ஒன்று விட போகிறாங்களாம். ஆச்சரியமாகுது, எங்களுக்கே தெரியல. அந்த மக்கள் சொல்கிறான், பஸ்லேயே பீர் சாப்பிட் மூலமாக பீர் அடிச்சுன்னு வரலாமா? இனிமேல் நீ பாண்டிச்சேரியிலேருந்து பீர் கட்டின்னு வர வேண்டாம், நீ வண்டியிலே பீர் உனக்கு சப்ளை பண்ணுவாங்க, பீர் பஸ் விட போகிறாங்களாம். இதுதான் இந்த பெரியார் மணியம்மா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி.